ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் முட்டை குருமா எப்படி செஞ்சுங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முட்டை குருமா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 10-12 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாலாம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சிடலாம். இது ஆற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடாயில் வந்து ஏலக்காய் வந்து 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கசக்கசா 3 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் எண்ணெயே ஆட் பண்ணல, அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இல்லைனா வந்து கசக்கசா சீக்கிரம் கருகிரும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கசகசாவும் சோம்பையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காயும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேஸ்ட் ஆட்டம் இதெல்லாம் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா நான் முட்டை வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னு பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் சின்ன சின்ன நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து 2 நிமிஷம் வரை வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து 2 சின்ன சின்ன நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் விடுற வரையும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் திருப்பியும் வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காது. எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணது பிறகு கூடவே பார்த்தீங்கன்னா 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 6 நிமிஷம் வரை குக் பண்ணிக்கலாம். 6 நிமிஷம் வரையும் குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா 2 கப் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் கிரேவி அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுவே போதும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு உப்பு ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நம்மளோட குருமா நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நைஃபை வச்சு லைட் ஒரு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு முட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை எல்லாம் ஆட் பண்ணது பிறகு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 10-12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். லிட்டை க்ளோஸ் பண்ண வேணாம். கரெக்டாக 12 நிமிஷம் வரையும் நான் குக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய குருமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட முட்டை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை குருமா பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.